Welcome to Janavijaykar Channel. Please subscribe. Channel ku ungalai varaverkiren. Tamil thirai ulagin iru perum thoongal endru sonnal, Tamil thirai ulagin porkalam endru sonnal, adu makkal thilagam, MGRum, nadigar thilagam, Sivajiyum, panipurinda kaalam. Avargalude aarogyamana pottiyal namakku kaaviya padangal kidaithana. Appadi oru porkalam marubadiyum varadu. அவர்கள் அவருடைய படங்கள் வெள்ளி விழா கொண்டாடின, அதை தாண்டியும் ஓடின. இருந்தாலும் அவர்களுடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? இப்போது போல் 100 கோடி 150 கோடி எல்லாம் அவர்கள் வாங்கியதில்லை, லட்சங்களில் தான் வாங்கி கொண்டிருந்தார்கள். அதில் மக்கள் திலகம் நம்பர் 1 ஆகவும் நடிகர் திலகம் நம்பர் 2 ஆகவும் தான் இருந்தார்கள். அவர்கள் வெளியில் போட்டியாளர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் அந்யோன்யமாக அண்ணன் தம்பியாகவே பழகினார்கள், வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு படத்துக்கு அவர்களுடைய காலத்தில் அதிகபட்சமாக இருவரும் எவ்வளவு வாங்கினார்கள், எந்தெந்த படம் என்று பார்ப்போம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிகபட்சமாக வாங்கிய தொகை 45 லட்சம். அந்த படம் மீனவ நண்பன் 1977 வெளிவந்தது. சடையப்ப செட்டியார் தயாரித்தார். அவர் ஒப்பந்தம் செய்தபோது 45 லட்சம் பேசினார். அன்றைய தேதியில் தென்னிந்தியாவிலேயே அதிகபட்ச சம்பளம் ஒரு நடிகருக்கு அதுதான் அதிகபட்ச சம்பளம். மக்கள் திலகம்தான் அதிகபட்ச சம்பளம் வாங்கினார் 1977 தென்னிந்தியாவிலேயே ஒரு படத்துக்கு. அடுத்தது நடிகர் திலகம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எவ்வளவு வாங்கினார் என்று பார்ப்போம். அதாவது அவர் அதிகபட்சமாக சம்பளம் வாங்கிய படம், அவர் கதாநாயகனாக நடித்த படங்களை விட ஒரு கௌரவ ரோல், அதாவது கெஸ்ட் ரோல் நடித்தார் கௌரவ வேடத்தில். படையப்பா படத்தில் 1999 வெளிவந்தது. அதில் ரஜினிகாந்துக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த படத்தில்தான் அவருக்கு அதிகமான சம்பளம் தரப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. அந்த படத்திற்காக அவர் வாங்கிய தொகை 25 லட்சம் என்று கூறப்படுகிறது. இதுதான் உச்சபட்ச தொகை. ஆனால் அப்பொழுது இந்த சேட்டலைட் ரைட்ஸு, யூடியூப்பு, ஃபோன் எல்லாம் இல்லாததால் அந்த வருமானங்கள் எல்லாம் அப்போது கிடையாது. ஆனால் அந்த பணம் இப்போது பல கோடிகளுக்கு சமம்.